என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல். இந்த பதிவில் வார்ம்ஸ் என்கிற புழுக்களை கனவில் கண்டால் என்ன பலன் என பார்க்கலாம். பொதுவாக புழுக்களை கனவில் கண்டால் யாரோ ஒருவர் கனவு காண்பவரின் திட்டங்கள் அனைத்தையும் முறியடிக்கவிருப்பதையும், சுற்றி அருகில் உள்ளவர்கள் பகை உணர்ச்சியுடன் விலகவிருப்பதையும், அதுவே உடலில் இருக்கும் புழுவை பார்த்தால் பிரச்சனைகள் வரவிருப்பதையும் குறிக்கும். இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். மண் புழுக்களை கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு வரவிருக்கும் அதிர்ஷ்டம் மற்றும் இது ஒரு நல்ல காலமாக எண்ணிய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறவிருப்பதை குறிக்கிறது. வெள்ளை நிற புழுக்களை கனவில் கண்டால் கனவு காண்பவர் தன் வாழ்வில் சில புதுமையான நல்ல காரியங்களை செய்யவிருப்பதையும், வாழ்வில் வரவிருக்கும் எதிர்பாராத மாற்றங்கள் பற்றியும் குறிக்கிறது. பச்சை நிற புழுக்களை கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு புதியதாக அறிமுகமாகும் ஒருவரால் ஏமாற்றங்கள் வரவிருப்பதையும், அதனால் பொருள் இழப்பு ஏற்படவிருப்பதையும் கவனமாக இருக்கவும் அறிவுறுத்துகின்றது. சிவப்பு நிற புழுவோ அல்லது இரத்த நிறம் கொண்ட புழுக்களையோ கனவில் கண்டால் கனவு காண்பவரை தன் காரியங்களை செய்ய பயப்படாமல் முயற்சி எடுத்து செயல்படுத்த அறிவுறுத்துகின்றது. மேகஸ் என்கிற புழுக்களை கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு நம்பிக்கைக்கு மாறாக நடக்கும் பிறரை கண்டுகொள்ளாமல் கவலைப்படாமல் அவர்களை விட்டு நீங்கள் ஒதுங்கிவிடவிருப்பதை குறிக்கிறது. கனவு காண்பவர் ஆணாக அவர் உடலில் உள்ள புழுக்களை கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு மனதில் மனக்குழப்பங்களும் சில நல்ல சந்தர்ப்பங்களை இழக்கவிருப்பதையும் குறிக்கிறது. அந்த புழுக்களை கனவில் எடுத்து விட்டதை போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் தன் எதிர்மறையான எண்ணங்களை விட்டுவிடவிருப்பதை குறிக்கிறது. கனவு காண்பவர் திருமணமான இளம் பெண்ணாக இருந்து தன் உடலில் உள்ள புழுக்களை கனவில் கண்டால் கனவு காணும் பெண் விரைவில் கருத்தரிக்கவிருப்பதை குறிக்கிறது. கனவு காண்பவர் திருமணம் ஆகாத பெண்ணாக இருந்து தன் உடலில் புழுக்கள் இருப்பதை போல் கண்டால் கனவு காணும் பெண்ணிற்கு புதிதாக வரவிருக்கும் ஒரு நபரிடம் நல்ல நட்புறவு இருக்கவிருப்பதை குறிக்கிறது. உடலில் உள்ள பாரசைட்ஸ் என்கிற ஒட்டுண்ணி புழுக்களை நீக்குவது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் பிறர் என்ன திசை திருப்பினாலும் தன் காரியத்தில் கவனமாகவும் ஆர்வமுடனும் செயல்படவிருப்பதை குறிக்கிறது. புழுக்கள் ஒன்றை ஒன்று பின்னிக் கொண்டு இருப்பதை போல் கண்டால் கனவு காண்பவர் தன் முடிவுகளை எடுக்க முடியாமல் குழம்பிக் கொள்ளவிருப்பதை குறிக்கிறது. புழு கனவு காண்பவரின் உடலை விட்டு வெளிவருவது போல் கண்டால் கனவு காண்பவர் பிறரின் உதவியை எதிர்பார்த்திருக்கவிருப்பதையும், எந்த உறுப்பிலிருந்து வெளிவந்ததோ அந்த உறுப்பை மருத்துவ பரிசோதனை செய்யவும் அதை பற்றி கவனிக்கவும் அறிவுறுத்துகின்றது. புழுக்கள் வாயிலிருந்து வெளிவருவது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் உணவு விஷத்தன்மை அடைவதால் உடல்நல பாதிப்பு வரவிருப்பதை குறிக்கிறது. புழுக்கள் மூக்கு மற்றும் காதில் இருந்து மற்றும் உடற்துளைகள் உள்ள இடங்களில் இருந்து வெளிவருவது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் ஏதோ ஒரு விஷயத்தில் உள்ள சந்தேகங்களை நன்கு அலசி ஆராய்ந்து பின் தன் காரியங்களை செய்ய அறிவுறுத்துகின்றது. புழுக்கள் வாந்தியுடன் வெளிவருவதை போல் கனவில் கண்டால் கனவு காண்பவரை சுற்றியுள்ளவர்கள் வாழ்வை பாழாக்க நினைப்பார்கள், அவர்களிடம் கவனமாக இருக்க அறிவுறுத்துகின்றது. புழுக்கள் மலத்தில் நெளிந்து கொண்டிருப்பதை போல் கனவில் கண்டால் கனவு காண்பவரை சுற்றி சந்தேகத்திற்குரிய சம்பவங்கள் நடக்கவிருப்பதையும் கவனமாக ஆராய்ந்து அறியவும் அறிவுறுத்துகின்றது. புழுக்கள் கையின் உள்ளிருந்து வெளிவருவது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் தன் மனதளவில் தன்னை குறித்து சந்தோஷம் இல்லாமல் இருக்கவிருப்பதை குறிக்கிறது. புழுக்கள் கனவு காண்பவரின் காலின் உள்ளிருந்து வெளிவருவது போல கண்டால் கனவு காண்பவர் தவறான நம்பிக்கை கொண்டு வழிமாறி செல்லவிருப்பதை குறிக்கிறது. கனவு காண்பவர் தன் உடலில் இருந்து புழுக்களை வெளியே பிறர் எடுப்பது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் தனக்கு எதிரானவர்களை இதுவரை அறியாமல் இருந்து அவர்கள் செய்யும் எதிரான செயல்களை கண்டறிந்துவிடவிருப்பதை குறிக்கிறது. கனவு காண்பவர் இளம் பெண்ணாக இருந்து அவர் உடலில் இருந்து புழுவை கையால் அழுத்தி வெளியே எடுப்பது போல் கண்டால் கனவு காணும் இளம் பெண் அன்பிற்குரியவரிடம் இருந்து பிரிந்து விடுகிறேன் என சொல்லி பிரிந்து விடவிருப்பதை குறிக்கிறது. இதுவரை புழுக்களை கனவில் கண்டால் என்ன பலன் என்பதை அறிந்தீர்கள்.
இது போன்ற கனவு பதிவுகளை பெற அனிதாஸ்கிளிப்ஸ் என்கிற என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் வேறு பதிவில் பார்க்கலாம்.